பிராமணருக்கு மழையே போயிடுது. அவருக்கு தான் அப்படி போயிடுது. வேற என்ன நீதிமன்ற நெறியன் யாரு இருக்காரோ, யாரு இருக்காவளோ அவர்களுக்கு மாத்தையில பத்து நாளைக்கு ஒரு மழை உண்டா? கண்டிப்பா கண்டிப்பா பேயும்னா பேஞ்சிருக்கல. அதானே அதனால் நீதிமன்ற நெறியனாருக்கு ஒரு மழையும். ஆமா, அடுத்து நம்ம தாயார் மாருக்குனே மழை பெஞ்சிருக்கியா? எப்ப நம்மள பெத்த தாயாருக்கானே? நம்ம பத்து மாதம் ஜமந்து ஆமா பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு மழையா? கண்டிப்பா கண்டிப்பா பெய்யுமனே. எப்படி பெஞ்சிருக்கு? எப்படி என்ன? மாதம் கருப்புடைய மங்கைக்கு ஒரு மழையா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. மாதம் கருப்புடைய மங்கைக்குன்னா என்ன? என்னென்ன அவரவர் கணவன? ஆமா, யார் அவரவர்? பூமாமார்கள. பூமாமார்கள கும்பிட்டார்களோ அவர்களுக்கு மாத்தையில பத்து நாளைக்கு ஒரு மழை உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா பேயும். இப்ப நம்ம கும்பலாஜிதான் படத்துக்காரன் தூக்கிட்டு தூக்குதான் உப்புமா சாயம் வாங்கிட்டு வரான். அவன் தன்னுடைய கணவன் நேரத்து முந்தானத்தும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அஜதியில படுத்திருந்தா. ஆமா, அந்த மன்னன் நாலு மணிக்கு எந்திரிச்சு கணம் காலை கும்பிடணும்ல? ஆமா, கணவன் காலை தொட்டு கும்பிட்டு அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு தெய்வ வேலைய பாக்கணும். ஆமா பாக்கணும் பாக்கணும். அதனால கணவனே கண்கண்ட தெய்வம் என்று. ஆமா, எந்த தாய் கும்பிடுதாலும் அவளுக்கு நிச்சயமாக அப்போ ஒரு மழை விழுந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பேஞ்சிருக்கலாம். இப்ப அந்த மழை எங்க? இப்ப அதெல்லாம் இல்லண்ணா. இப்ப புரிஞ்சன நாலு மணி என்ன ஒரு காலத்தில் வேதமோதம் ஐயருக்கு ஒரு மழை. மழை நீதிமன்ற நெறியனாருக்கு ஒரு மழை. ஆமா, மாதம் கருப்புடைய மங்கைக்கு ஒரு மழைன்னா. ஆமா, மதுரை ஆண்டாரே கோபலன் மனைவி கண்ணகி, கோபலனுடைய மனைவி. ஆமா கண்ணகி, கண்ணகி மாதவி. ஆமையா நலாயினி. ஆமா, இப்பேற்பட்டவர்கள் நீதியிலே இருந்தால் இருந்தார்கள் மாதம் மூணு மழை உண்டு. நமக்கு பேஞ்சிருக்கு அரக்கனுட காலத்திலே.
ஜெயிப்போம் என்று வந்தால் நம்ம சைனியத்தை திரட்டுங்க.
திரட்டுங்க திரட்டுனா பிரதானி தண்ணன் தலையாரி சொல்லதா என்ன சொல்லுதாங்க அண்ணே ராஜாவே இருப்பது நாங்கள் ஆறு பேர் ஆமா ஆறு பேர் தான் இருக்கோம் அவனியிலே வாழ்வது 56 தேஜத்தரசர்கள் இருக்கார்கள் இருக்கார்கள் படைகள் எல்லாம் வந்தா இடம் காணாது காணாது காணாத ஐயா அதுக்கு என்ன குற்றம் என்ற அரக்க மன்னன் காக்கா ஆமா அப்பன் சொல்லுதார்கள் ஜாபக மந்திரி என்ன என்ன சொல்லுதார்கள் வேற ஒரு குறை இல்ல மன்னா கிடையாது ஒன் குற்றம் இல்ல 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 ஐயா எல்லாம் உடையவன் சுவாதீன ஆமா அரக்கா இது ஆண்டவன் குற்றம் ஆமா பகவான் குற்றம் ஓட்ட சட்டம் பகவானுக்கு ஏக்கல 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 ஐயா சட்டம் போடும் போது சாமியை கும்பிட்டது உண்டா கிடையாதுல கிடையாதுல்ல உலகத்தை காக்க இறைவனை நீ நினைத்தது உண்டா இல்ல இல்லையே ஐயா யானை முதல் எறும்பு வரை மாநில மனைக்களுக்கும் படி அளக்கார் அல்லவா பகவான் 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 நினைத்திய பெருமையில இருக்க உனக்கும் பெரியவன் கைராஜமலையில இருந்து பகவான் படி வந்துகிட்டு இருக்காரு போ அவன் நெத்தி கண்ணால உன்னுடைய அக்குருவா அட்டுழியம் இடுக்க இன்னல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு என்னென்ன சேட்டை செய்தி அத்தனை சேட்டை அப்புறம் பகவான் பாக்காரு இது இறைவனுடைய குற்றம் தான் ஆமா போ அதனாலேயே அதுன சண்டைக்கு போக வேண்டாம் 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 ஐயா யுத்தம் பார்க்க வேண்டாம் மலை எடுத்து போக வேண்டாம் 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 மக்களுடைய பஞ்சத்தை தீக்கணுமான ஆனால் பகவானை போய் நீ தேட வேண்டும் என்று ஆமோ மந்திரி பிரதானி ஜேனா தைரியம் தண்ட தலையாரிகள் அல்ல அம்மையா அரக்கனிடம் ஆ
அது வரது வரும் நாளை சாமி போல ஆண்டவனை நினையாத அதுலனானவன் ஆமா அந்த அறக்கொடுமையெல்லாம் பாவத்தை தீக்க தீக்கதற்கு அந்த மன்னன் ஆகிய அரசன் என்ன பண்ணுதான் தெரியுமா என்னையா கடவுள் பேரை சொல்லுவான் மந்திரி பிரதானிகளெல்லாம் பார்த்தார் என்னையா ராஜம் பட்டத்திலே இருந்தவன் இப்ப ஆண்டி பட்டமாகிட்டான் ஆகிட்டானே அரக்க ராஜா ஏ மன்னா செய்த தவறு ஆகாத ஜமனமேலா அரக்கனுக்கு வருகுதையோ
கட்டையோட நிற்குமேடோட ஜமனமேதே எரிஞ்சா தீருமேடோ யாதையும் ஒண்ணு நினையாமல் அதை கடுத்து வர போதே கையால வளர்த்த போல வளம் இருந்து இடம்பாய இடமிருந்து வளம்பா ஜமனத்துக்கு எது மறிச்சிடுமா அறிச்சிடுமா மகனே வல்லேரக்கா வல்லேரக்கா ஜமனம் அது ஜமனம் அதே பொல்லாத ஜமனம் அப்போ நீ கண்டதா உனக்கு கண்ட தீருமே அது கடுத்து வர போதேத்தா கிளவி அதை நினையாத அரக்கனவ ஐயோ விட்டு உலகம் விட்டு உலகம் விட்டு வேணுமெண்டே வேணுமெண்டே வேணுமெண்டே
வனம் தேடி இறைவனை தேடி வந்திருக்கோம். இது ஜாஞ்சவனம் ஜனஞ்சவனம். ஆமையா, சங்கரனே வாழ்வனமாக தெரியுதையா? வனத்திலே நமது அமர்ந்தால் சுவாமியை வருவாரா வரமாட்டாரா? வரமாட்டாரா வரமாட்டாரா தெரிய வேண்டாமா என்ற அரக்கனந்த ராட்சிதனானவன். ஆமையா, செய்த ஒரு கொடுமைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக ஆமா அந்த தவமிறக்கும் பொருளை கையோட இறக்கி வைத்து வைத்தே சுவாமி தானம் பண்ண வேண்டும் என்று ஆமோ ஆத்தங்கர ஓடிவாராம். ராமென்று சொல்லி தெரி நீர் அணிந்து அணிந்து ஆலமர நிழலுக்கு ஓடி வேண்டார் அக்க. அமையோ சாமி தானம் பண்ணாமல் தவம் இருக்க கூடாது என்று அம்போ சாந்து கொண்டு ஐயா தரமணிகி அமைத்திருக்கு அதனால
புகுந்தது தான். வேற ஒரு குற்றம் இல்லை எப்படி என்ன உண்ணாமல் ஊரங்காமல் அவன் புகழைய மறக்காமல் தண்ணியதே அருந்தாமல் அருந்த மேலோ கடவுளே பன்னிரண்டு வருட கால